இந்த வீடியோல பாத்தீங்கன்னா நம்ம வந்து மூணு ரோல்ல ரெண்டுக்கு ரெண்டு கூட போட்டோம். நம்ம ரெண்டுக்கு ரெண்டு பேட்டர்ன் வராப்ல ரெண்டு கலர் வச்சு போட்டிருக்கோம். அதுக்கு வந்து கைப்பிடி எப்படி போடலாங்கறத பாக்கலாம். இங்க பாத்தீங்கன்னா நான் ரெண்டு கலர் எடுத்திருக்கேன், கிரீன் ஒன்னு எடுத்திருக்கேன், சாண்டல் ஒன்னு எடுத்திருக்கேன்னு வச்சுக்கலேன். இப்போ அந்த ரெண்டு கலர் வச்சு எப்படி ஒரு உரண்ட கைப்பிடி நாம இங்க போடலாம் அப்படிங்கறத நம்ம பாக்கலாம். பாத்தீங்கன்னா நான் வந்து இங்க மூணு ஒயர் கைப்பிடி போட்டிருக்கேன், ஒரு கிரீன் எடுத்திருக்கேன், ரெண்டு சாண்டல் எடுத்திருக்கேன்னு வச்சுக்கலேன். உரண்டை கைப்பிடி பாத்தீங்கன்னா இந்த மாதிரிதான் உங்களுக்கு டிசைன் கிடைக்கும். பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஸ்பைரலா அப்படி வரும்னு வச்சுக்கலாம். உங்களுக்கு சுத்தி வராப்ல இப்படி வரும். நம்மளுக்கு ரெண்டு சாண்டில் ஒரு கிரீன் வச்சிருக்கேன்னு வச்சுக்கலேன். இது வந்து மூணு ஒயர் வைக்கிறோம். உங்களுக்கு வந்து கிரீன் அதிகமா வரும்னா கிரீன் ரெண்டு ஒயர் எடுத்துட்டு ஒரு சாண்டில் வச்சுக்கொண்டு நீங்க பின்னலாம். உருண்டை கைப்பிடிக்கு பாத்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து உள் ஒயர் வைக்கணும். அதுவும் இல்லாம வெளியிலயும் நம்ம வந்து பின்னிட்டு வருவோம்னு வச்சுக்கோங்களேன். உள் ஒயர் வச்சுட்டு வெளியில கைப்பிடி பின்னிட்டு வரது நம்ம இன்னும் வேற ஒயர் வைப்போம். அந்த வெளியில பின்னிட்டு வர ஒயர் தான் பாத்தீங்கன்னா மூணு ஒயர் நம்ம இங்க வச்சிருக்கோம். இதுக்கு ஒயர் எவ்வளவு வெட்டணும்னு பாத்தீங்கன்னா உள் ஒயர் வந்து மொத்தமா 16 ஒயர் நம்ம வைக்க போறோம். இதுக்கு இந்த கைப்பிடிக்கு பாத்தீங்கன்னா இந்த கைப்பிடியோட திக்னஸ்க்கு 16 ஒயர் நான் உள் ஒயர் வச்சிருக்கேன்னு வச்சுக்கோங்களேன். நீங்க என்ன பண்ணனா உள் ஒயர் வைக்கும் போது ஒரே நீளமாவும் ஒயர் எடுத்துக்கலாம், இல்ல நீங்க வந்து பிட் ஒயர் எடுத்துக்கலாம்னு வச்சுக்கலாம். உங்களுக்கு கூட பின்னும் போது பாத்தீங்கன்னா இந்த மாதிரி பிட் ஒயர் எல்லாம் நிறைய உங்களுக்கு இருக்கும். கிராஸ்கட் கூட எல்லாம் பாத்தீங்கன்னா நிறைய உங்களுக்கு இந்த மாதிரி பிட் ஒயர் இருக்குன்னு வச்சுக்கலாம். அதை வச்சு கூட நம்ம பின்னலாம். ஒன்னா ஒரே சீரா ஒரே ஒரே ஒயரா எடுக்கலாம், இல்லைன்னா நீங்க இந்த மாதிரி பிட் ஒயர் வச்சு கூட நம்ம பின்னலாம்னு வச்சுக்கலாம். இங்க பாத்தீங்கன்னா மொத்தமா நம்ம வந்து 16 ஒயர் வைக்க போறோம். அதனால ஒரே ஒரே ஒயரா நீங்க எடுக்கிறீங்கன்னா 8 ஒயர் நீங்க எடுத்துக்கணும். கைப்பிடி பாத்தீங்கன்னா உள் ஒயர் நம்ம மடிச்சுதான் வைப்போம். அதனால 16 ஒயர் வேணும்னா நம்ம 8 ஒயர் எடுத்துக்கணும். ஒவ்வொரு ஒயரோட அளவும் பாத்தீங்கன்னா 4.5 அடி எடுத்துக்கணும்னு வச்சுக்கோங்களேன். இந்த ஹைட்டுக்கு உங்களுக்கு 4.5 அடி எடுத்துக்கணும். 16 ஒயர் உள் ஒயர் வைக்க போறோம். ஒரே நீளமா நீங்க எடுக்கிறீங்கன்னா 8 ஒயர் எடுத்துக்கணும். ஒவ்வொரு ஒயரோட அளவும் பாத்தீங்கன்னா 4.5 அடி எடுத்துக்கணும்னு வச்சுக்கோங்களேன். நான் இங்க என்ன பண்ண போறேன்னா மூணு ஒயர் மட்டும் 4.5 அடியில எடுத்துட்டு மீதையெல்லாம் பாத்தீங்கன்னா நான் வந்து பிட் ஒயர் வைக்க போறேன்னு வச்சுக்கோங்களேன். உள் ஒயர் இது இப்ப வெளியில கைப்பிடி பின்றக்கு பாத்தீங்கன்னா என்ன பண்ண போறேன்னா மூணு ஒயர் எடுத்துக்கிறோம், ரெண்டு சாண்டில் ஒரு கிரீன் எடுத்துக்கிறேன்னு வச்சுக்கோங்களேன். ஒவ்வொரு ஒயரோட அளவும் பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 7.5 அடி எடுத்துக்கணும். வெளியில கைப்பிடி பின்றக்கு பாத்தீங்கன்னா என்ன பண்ணனா மூணு ஒயர் எடுத்துக்கிறேன், ரெண்டு சாண்டில் ஒரு கிரீன் எடுத்துக்கிறேன். ஒவ்வொரு ஒயரோட அளவும் பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 7.5 அடி எடுத்துக்கணும்னு வச்சுக்கோங்களேன். இந்த கைப்பிடிக்கு இது கரெக்டா இருக்கும். உங்களுக்கு உள் ஒயர் வந்து பாத்தீங்கன்னா ஒரே நீளமா எடுக்கிறீங்கன்னா 4.5 அடியில 8 ஒயர் எடுத்துக்கணும். வெளியில பின்ற ஒயர் பாத்தீங்கன்னா மூணு ஒயர் எடுத்துக்கணும். ஒவ்வொரு ஒயரோட அளவும் பாத்தீங்கன்னா 7.5 அடி எடுத்துக்கணும்னு வச்சுக்கோங்களேன். இப்ப நம்ம பின்ன ஆரம்பிக்கலாம். ஒரு சைட் கைப்பிடி போட்டு இன்னொரு சைடு எப்படி போடலாங்கறத பாக்கலாம். நம்ம இதை எங்க அட்டாச் பண்ணிருக்கோம் பாத்தீங்கன்னா இந்த கூடையோட சைட்ல பாத்தீங்கன்னா இந்த கார்னர் டர்ன் பண்ணது இருக்கு அல்லவா, அதுக்கு அடுத்த இருக்க ரெண்டு லைன் உங்களுக்கு இதுதான் உங்களுக்கு கார்னர் டர்ன் பண்ணுதுங்க பாத்தீங்கன்னா. இப்படி நான் பாக்குறேன்னு வச்சுக்கோங்க இந்த சைட்ல இந்த கார்னர் டர்ன் பண்ணது வந்து உங்களுக்கு கிரீன்ல டர்ன் பண்ணிருக்கேன். அப்ப அடுத்தது ரெண்டு சாண்டல் இருக்கலவா, இந்த ரெண்டு இது எப்படி இந்த கோட்லயே வரும்னு வச்சுக்கலாம். சைட்ல இருந்து வர அந்த ரெண்டு சாண்டல் எங்க மேல இருந்து பாத்தீங்கன்னா 1, 2, 3, 4 நாலாவது பின்னல நான் அட்டாச் பண்ணிருக்கேன் இந்த இடத்துல. இதே மாதிரியே தான் நம்ம இந்த சைடும் போடணும். பாத்தீங்கன்னா அகலத்துல இது கார்னர் டர்ன் பண்ணது பாத்தீங்கன்னா நான் வந்து சாண்டல்ல டர்ன் பண்ணிருக்கேன். அப்ப அடுத்தது கலர் அடுத்த கலர் கிரீன் இது. இந்த கிரீன் லைன்ல அப்படியே நான் வரணும்னு வச்சுக்கலாம், மேல வரும். மேல வந்துட்டு மேல இருந்து பாத்தீங்கன்னா 1, 2, 3, 4 நாலாவது லைன்ல அட்டாச் பண்றோம். அப்படி இங்க பாத்தீங்கன்னா இந்த ரெண்டு பின்னல் சேர்த்து நான் அட்டாச் பண்றேன்னு வச்சுக்கலாம்.
எனக்கு ஒவ்வொன்றும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ரெண்டுக்கு ரெண்டு டைமண்ட் இருக்கு. பார்த்தீங்கன்னா இந்த தலைவில் நம்ம அட்டாச் பண்ணுறோம். இதே மாதிரியே தான் நம்ம இன்னொரு சைடும் பின்ன போகிறோம். பின்ன ஆரம்பிக்கிறது பார்த்தீங்கன்னா நீங்கள் இந்த சைடும் ஆரம்பிக்கலாம், இந்த சைடும் ஆரம்பிக்கலாம். நான் எப்பவுமே இந்த சைடு தான் ஆரம்பிக்க போகிறேன்னு வச்சுக்கலேன். இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா கார்னர் டர்ன் பண்ணது சாண்டலில் டர்ன் பண்ணியிருக்கேன். அப்போ அடுத்து கிரீன். இந்த ரெண்டு வரி உங்களுக்கு மேலிருந்து பார்த்தீங்கன்னா 1, 2, 3, 4 நாலாவது பின்னல் அட்டாச் பண்ணுறோம் நம்ம இங்கே. இந்த ரெண்டு வரி நாலாவது பின்னல் அட்டாச் பண்ணுறோம். இந்த டைமண்ட் இருக்குது இது ஒன்று. இதுக்கப்புறம் இங்கே வெளிப்புறமாக இருக்கிற பார்த்தீங்கன்னா வெளிப்புறமாக உள் பக்கமாக இல்லை வெளிப்பக்கமாக இருக்க மிக்சர் நாட்டோன்னு அட்டாச் பண்ணுறோம் நம்ம. இது ரெண்டையும் சேர்த்து தான் போட போகிறோன்னு வச்சுக்கோங்க. இப்ப என்ன பண்ணணும், நீங்க முதல்ல உள் வயர் நீங்க ஒரே நீளமா எடுத்திருக்கீங்களவா, அதை எடுத்து நம்ம இந்த ரெண்டு பின்னல் சுத்தி எடுத்துட்டு வரணும்னு வச்சுக்கலாம். நான் வந்து பாத்தீங்கன்னா இங்க வந்து 8 வயர் உங்களுக்கு உள் வயர் நீங்க ஒரே நீளமா இருந்தா எடுக்கணும். நான் வந்து 3 வயர் மட்டும்தான் எடுத்திருக்கேன்னு வச்சுக்கலேன். 3 வயரையும் சேர்த்தி பிடிச்சி இந்த மாதிரி ரெண்டு பின்னல் சுத்தி நம்ம எடுத்துட்டு வரோம். இந்த மாதிரி பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கைப்பிடி வந்து இந்த உள் வயர் வந்து மடிச்சு யூஸ் பண்ணுவீங்க, இப்படி மடிச்சு தான் யூஸ் பண்ணுவீங்க. அப்போ 3 வயர் வச்சா உங்களுக்கு 6 வயர் கிடைக்கும்னு வச்சுக்கலேன். இந்த மாதிரி உள்ள சொருகிட்டு ரெண்டு சைடும் நீளம் சரிசமமா இருக்கான்னு பாத்துக்கணும். எனக்கு பாத்தீங்கன்னா இப்ப சரியா இருக்குன்னு வச்சுக்கோங்க. நீங்க ஒரே நீளமா எடுக்கிற ஒயர் எடுத்து இந்த மாதிரி நம்ம ரெண்டு பின்னல் சுத்தி எடுத்துட்டு வரோம். நீங்க இங்கேயும் ஆரம்பிக்கலாம், இந்த சைடும் பின்ன ஆரம்பிக்கலாம்னு வச்சுக்கலாம். நீங்க ஒரே நீளமாவே எல்லா உள் வயரும் எடுக்கிறேன்னா மொத்தமா 8 வயர் எடுத்துக்கங்க. நான் வந்து இங்க 3 வயர் மட்டும் தான் ஒரே நீளமா எடுக்க போறேன். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பிட் வயர் தான் நான் யூஸ் பண்ண போறேன்னு வச்சுக்கலேன். ஒரே நீளமா இருக்கிறத எடுத்துக்கங்க, இப்படி விட்டுக்குங்க. இதுக்கப்புறம் ஓரளவுக்கு உங்களுக்கு 4.5 அடி இல்லாம ஓரளவுக்கு நீளமா இருக்கிறது என்ன பண்ண போறேன்னா உள் பக்கமா நான் கொஞ்சம் சொருக்க போறேன்னு வச்சுக்கலாம். இந்த இடத்துல பிடி வந்து நல்லா ஸ்ட்ராங்கா இருக்கிறக்கோசரம் இந்த மாதிரி பண்றேன். நீங்க வந்து இந்த மாதிரி உள் வயர் பிட்டு பிட்டா வைக்கிறதெல்லாம் கஷ்டமா இருக்குன்னா நீங்க வந்து ஒரே நீளத்துல 8 வயர் எடுத்துக்கங்க. ஒவ்வொரு வயரோட அளவும் 4.5 அடி எடுத்துக்கணும்னு வச்சுக்கலாம். இந்த 2 வயர் பாத்தீங்கன்னா 4.5 அடி கிடையாது, ஆனா உங்களுக்கு அதை விட அளவு கம்மி. ஆனா உங்களுக்கு வந்து இந்த இடத்துல பிடி பிடிக்கிறதுக்கு இப்போ 5 வயர் உங்களுக்கு சுத்தி வரும்போது உங்களுக்கு ஸ்ட்ராங்கா இருக்குங்கிறக்கோசரம் இந்த மாதிரி வைக்கிறேன் நான். இதை கொஞ்சம் இழுத்து விட்டா போதும், சரிசமமா வைக்கணும்னு கிடையாது, சும்மா இழுத்து விட்டா உங்களுக்கு போதும்னு வச்சுக்கலாம். இப்ப திருப்பி பாத்தீங்கன்னா ஒரு தடவை நீங்க இந்த வெளியில வச்ச ஒயர் இந்த 3 வயர் நான் வச்சேன்லவா ஒரே நீளத்துல, அது வந்து சரிசமமா இருக்கான்னு பாத்துக்கங்க. சரியா இல்லையா அதை சரி பண்ணிக்கோங்க. ஒரு தடவை நீங்க ஒயர் சுத்தி எடுத்துட்டு வர எடுத்துட்டு வர உங்களுக்கு பாத்தீங்கன்னா அளவு மாறிடும் வச்சுக்கோங்க. இப்ப பாத்தீங்கன்னா நம்ம உள் வயர் வச்சிருக்கோம். நீங்க பாத்தீங்கன்னா ஒரே நீளமா எடுக்கிறீங்கன்னா 8 வயர் வந்து 4.5 அடியில எடுத்து எல்லாத்தையும் ஒரே சீரா இந்த மாதிரி வச்சிருங்க. வச்சுட்டு ரெண்டு சைடும் நீளம் வந்து சரியா இருக்கான்னு பாத்துக்கோங்க. நான் இங்க என்ன பண்ண போறேன்னா 3 வயர் மட்டும் ஒரே நீளமா எடுத்துட்டு 2 வயர் பாத்தீங்கன்னா அதோட நீளம் கம்மி தான், ஆனா இந்த மாதிரி நான் பின்னல் சுத்தி எடுத்துட்டு வந்துக்கிறேன். உங்களுக்கு ஸ்ட்ராங்கா இங்க பிடி நல்லா இருக்கணுங்கிறக்கோசரம் நான் பின்னல் சுத்தி எடுத்துட்டு வரேன். மீதி எல்லாருக்கும் எல்லா ஒயருக்கும் பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பிட் ஒயர் தான் வைக்க போறேன்னு சும்மா இது வரைக்கும் சொருகி விட போற அவ்வளவுதான். அப்புறம் இங்க பாத்தீங்கன்னா ஒரு ஒயர் எடுத்தீங்கன்னா மடிச்சு நம்ம யூஸ் பண்றோம். அப்ப நீங்க ஒரு ஒயர் எடுத்தாவே 2 வயரா உங்களுக்கு யூஸ் பண்ணுவீங்கன்னு வச்சுக்கலாம். மொத்தமா உள் ஒயர் பாத்தீங்கன்னா 16 ஒயர் வைக்கணும். நம்ம இங்க பாத்தீங்கன்னா 3 அப்புறம் 2 வச்சிருக்கோம், நம்ம ரெண்டு சைடு வராப்புல வச்சிருக்கோம். அப்ப இங்க வந்து நம்மளுக்கு 10 ஒயர் இருக்கு. இப்போ 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10 ஒயர் இருக்கு. மீதி 6 ஒயர் பாத்தீங்கன்னா பிட் ஒயர் வைக்க போறேன். அப்புறம் இங்கேயும் பாத்தீங்கன்னா பிட் ஒயர் இந்த மாதிரி இருக்குன்னா இது வரைக்கும் பின்னிட்டு வருவோம். இதுக்கப்புறம் இன்னொரு பிட் ஒயர் நம்ம இந்த இடத்துல கரெக்டா வச்சுட்டு வரணும்னு வச்சுக்கலாம். அப்படியே நீங்க உங்களுக்கு முடியும் போது இன்னொரு ஒயர் வச்சுட்டு வரணும். பிட் ஒயர் வைக்கிறீங்கன்னா அந்த மாதிரி எங்கெங்க முடியுதோ அங்கெங்கெல்லாம் வச்சுட்டு வரணும். அப்பதான் உங்களுக்கு வந்து கைப்பிடி முழுக்கவே 16 ஒயர் இருக்காப்ல பாத்துக்கணும்னு வச்சுக்கோங்க. இப்ப உள் ஒயர் வச்சிட்டோம்.
நம்ம வந்து வெளியில கைப்பிடி பின்றதுக்கு வந்து 7 ரேடியில வெட்டி வச்சிருந்தோம் அல்லவா அந்த வயர் எடுத்துக்கிறேன் எடுத்துட்டு இந்த மாதிரி வச்சுக்கிறோம் நான் பாத்தீங்கன்னா இங்க சாண்டில் கிரீன் சாண்டில்ங்கிற மாதிரி எடுத்துக்கிறேன் அதையும் பாத்தீங்கன்னா அந்த மாதிரி ஒரே சீரா புடிச்சிட்டு நான் வந்து இதே மாதிரி ரெண்டு பின்னல் சுத்தி எடுத்துட்டு வரணும் இந்த உள் வயர் பாத்தீங்கன்னா முதலே நம்ம அளந்துட்டோம் அதனால வெளியில வைக்கிற வயர் மட்டும் நீங்க எடுத்துட்டு வாங்க எடுத்துட்டு வந்து இதையும் பாத்தீங்கன்னா ரெண்டு சைடும் சரிசமா இருக்கான்னு நம்ம பாக்கணும் நான் உங்களுக்கு எல்லாத்தையும் சரிசமா இருக்கான்னு பாத்துட்டு அதுக்கப்புறம் எப்படி பின்ன ஆரம்பிக்கன்னு சொல்றேன் இப்ப பாத்தீங்கன்னா பிட் வயர் தவிர மத்த எல்லா வயரையும் நான் பாத்தீங்கன்னா ரெண்டு சைடும் சரிசமா இருக்காப்புல வச்சிருக்கேன் மூணு வயர் வந்து நம்ம கைப்பிடி பின்றக்கு வச்சிருக்கோம் உள் வயர்ல பாத்தீங்கன்னா ஒரே நீளமா மூணு வயர் எடுத்திருக்கேன் அதுக்கப்புறம் ரெண்டு வயர் பாத்தீங்கன்னா பிட் வயர் வச்சிருக்கேன்னு வச்சுக்கலாம் இப்ப நீங்க வந்து பிட் வயரை தவிர மத்தது எல்லாத்தையும் நீங்க வந்து சரிசமா ரெண்டு சைடு இருக்காப்புல வச்சுட்டு கூட கைப்பிடி பின்ன ஆரம்பிக்கலாம் ஒரு நாலஞ்சு பின்னல் போட்டதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா மீதி பிட் வயர் நான் வைக்கணும்னு வச்சுக்கோங்களேன் நீங்க வந்து ஒரே நீளமா எடுத்திருந்தீங்கன்னா உங்களுக்கு பிரச்சனை இல்லை இல்ல நீங்க வந்து பிட் வயர் யூஸ் பண்றீங்க உள் வயருக்கு அப்படின்னா ஒரு நாலஞ்சு பின்னல் போட்டதுக்கு அப்புறம் இன்னும் நீங்க வைக்க வேண்டிய பிட் வயர்லாம் வச்சு நீங்க பின்ன ஆரம்பிக்கலாம்னு வச்சுக்கோங்களேன் ஃபர்ஸ்ட் ஒரு நாலஞ்சு பின்னல் போட்டுக்கலாம் அதுக்கப்புறம் நம்ம வந்து உள்ள எக்ஸ்ட்ரா என்னென்ன பிட் வயர் வேணுமோ அதெல்லாம் சொருகி விடலாம் மொத்தமா உள் வயர் பாத்தீங்கன்னா 16 வயர் நம்ம வைக்க போறோம் இப்ப எனக்கு வந்து பாத்தீங்கன்னா 10 வயர் தான் வந்திருக்கு மீதி 6 வயர் பாத்தீங்கன்னா நான் ஒரு கொஞ்சம் ஒரு 4-5 பின்னல் போட்டுட்டு அதுக்கப்புறம் நான் மீதி 6 வயர் வந்து நான் உள்ள சொருகி விட போறேன் பின்ன ஆரம்பிக்கலாம் நம்ம இப்ப உள் வயர் விட்டுருங்க வெளியில கைப்பிடி பின்றோம் அல்லவா அந்த வயர் மட்டும் எடுத்துக்கங்க இதுல பாத்தீங்கன்னா இந்த கைப்பிடி பின்ற வயர் பாருங்க ஒரே இதா இருக்கான்னு பாத்துங்க கலர் காம்பினேஷன் வந்து ஒரே மாதிரியே ரெண்டு சைடு இருக்கான்னு பாத்துங்க சில நேரம் நம்ம சுத்தி எடுத்துட்டு வரும்போது உங்களுக்கு மாறிடுன்னு வச்சுக்கலாம் ஒரு சைடு மாறி இருக்கும்னு வச்சுக்கலாம் அதை பாத்துக்கணும் சாண்டில் கிரீன் சாண்டில் நான் வச்சிருக்கேன் இங்க அதே மாதிரி இந்த சைடு பாத்தீங்கன்னா சாண்டில் கிரீன் சாண்டில் இருக்கு எல்லாம் கிட்ட எரித்துக்கிட்டு இப்ப நம்ம பின்ன ஆரம்பிக்கலாம் உள் வயர் அப்படியே விட்டுருங்க அது ஒன்றும் பண்ண தேவையில்லை இதை வச்சு பின்ன ஆரம்பிக்கலாம் எல்லா ஒயரும் பாத்தீங்கன்னா உள் பக்கமா உங்களுக்கு வந்து ரஃப் சர்ஃபேஸ் இருக்கும் வெளி பக்கமா உங்களுக்கு ஸ்மூத் சர்ஃபேஸ் இருக்குன்னு வச்சுக்கலாம் இந்த மாதிரிதான் வச்சு பின்றோம் நம்ம இப்போ வலது பக்கம் இருந்து இடது பக்கம் கொண்டு போகணும் இந்த மூணு ஒயர்ல உள்ள இருக்க ஒயர் எடுத்துட்டு வரோம் நம்ம இந்த மாதிரி இதுக்கப்புறம் இடது பக்கம் இருந்து வலது பக்கத்துக்கு கொண்டு போறேன் இந்த மாதிரி மேல அடுத்தது பாத்தீங்கன்னா கிரீன் கலர் இருக்கு வலது பக்கத்துல இருந்து இப்படி மேல வைக்கிறேன் இடது பக்கத்துல என்ன பண்றேன்னா கிரீன் அடுத்து எடுத்துட்டு வரும்போது கீழே கொண்டு போய் மேல கொண்டு போறேன் இதுல ஒன்னு பாத்தீங்கன்னா இந்த கைப்பிடி போடும்போது ஒரு ஒயர் வந்து இப்படி கீழே வருதுன்னா பாத்தீங்கன்னா இந்த சைடுல இருந்து வர்றது பாத்தீங்கன்னா மேல வருது அப்ப அதனால அடுத்தது வந்து கீழே போகுது இதே மாதிரி மாறி மாறி வரும்னு வச்சுக்கலாம் அது மாதிரிதான் நம்ம இப்ப வைக்கிறோம் அதனாலதான் பாத்தீங்கன்னா இந்த ஒயரை கீழே கொண்டு வந்து மேல கொண்டு வரோம் நம்ம அடுத்தது மூணாவது ஒயரை இது பாத்தீங்கன்னா உங்களுக்கு கீழே வந்திருக்கு இந்த சாண்டில் வந்து உங்களுக்கு கீழே வந்திருக்கு அதனால மேல வரணும் அடுத்து இது பாத்தீங்கன்னா மேல இருக்கு அப்ப கீழே போகணும் நம்மளுக்கு இந்த மாதிரி நீங்க ஒரு இதை ஆரம்பிச்சீங்கன்னா இப்ப இதுக்கு அடியில கொண்டு போறதுன்னா மேல அடியில மேல அடியில மேலன்னு மாத்திட்டே வரணும் வச்சுக்கலாம் அடுத்து இடது பக்கம் இந்த ஒயர் மேல இருக்கு அப்ப கீழே போகணும் அதனால இந்த ஒயர் வந்து மேல எடுத்துட்டு வர அடுத்த ஒயருக்கு கீழே அடுத்த ஒயருக்கு மேல மாத்தி மாத்தி எடுத்துட்டு வரணும் வச்சுக்கலாம் இந்த மாதிரி அவ்வளவுதான் இப்ப எல்லாத்தையும் கிட்ட நம்ம கொஞ்சம் டைட் பண்ணிக்கிறோம் இந்த மாதிரி வச்சுக்கணும் இதுக்கப்புறம் பின்ன ஆரம்பிக்கணும் உங்களுக்கு இது புரியலன்னா திருப்பி ஒரு தடவை பாருங்க ஒன்னும் இல்ல ஒரு ஒயர் வந்து உங்களுக்கு கீழே மேல கீழே மேலன்னு மாறிட்டே வரணும் வச்சுக்கலேன் அந்த மாதிரிதான் போடணும் கைப்பிடி முழுக்கவே இப்படி சுத்தி வரவே பாத்தீங்கன்னா இந்த மாதிரிதான் இருக்கும் நீங்க பின்னும் போது மேல மட்டும் பார்த்து பின்னிட்டு வந்தா போதும் அடியில வந்து தானாவே டிசைன் வந்து கொண்டு வச்சுக்கலேன் இப்ப பின்ன ஆரம்பிக்கலாம் இதுல பாத்தீங்கன்னா மூணு ஒயர் இருக்கு இப்படி உங்களுக்கு பின்னாடி இருக்க ஒயர் வலது பக்கத்துல இருந்து ஆரம்பிக்கிறோம் பின்னாடி இருக்க ஒயர் பாத்தீங்கன்னா அடியில கொண்டு போறேன் மூணு ஒயர் இருக்கு பின்னாடி இருக்க ஒயர் வந்து இங்க சாண்டில் இதை வந்து உள் ஒயருக்கு அடியில எடுத்துட்டு வரேன் நான் எடுத்துட்டு வந்துட்டு இங்க மூணு ஒயர் இருக்கு அல்லவா ஃபர்ஸ்ட் ரெண்டு ஒயருக்கும் நடுவுல எடுக்கிறேன் ஃபர்ஸ்ட் ரெண்டு ஒயருக்கு நடுவுல எடுத்துட்டு மூணாவது ஒயருக்கு கீழே எடுத்துட்டு வரேன் இந்த மாதிரி இப்படி எடுத்துட்டு வந்தாதான் உங்களுக்கு வந்து அந்த கரெக்டா அடுத்தடுத்து மாறி மாறி வர்றது வந்து கரெக்டா வரும்னு வச்சுக்கலாம்
இது மாதிரி எடுத்துட்டு வந்தனால உங்களுக்கு கரெக்டா வந்துரும். அதுக்கப்புறம் இந்த சைடு எடுத்துட்டு வந்து நம்ம இப்படி வச்சுக்கிறேன். இங்க பின்னாடி இருந்த ஒயர் பாத்தீங்கன்னா மேல வந்துருச்சுன்னு வச்சுக்கலாம். இதே மாதிரிதான் மாறி மாறி வரணும். அப்புறம் வலது இடத்துல மாத்தி மாத்தி போட்டு வரணும். இப்போ வலது பக்கம் நம்ம போட்டு எடுத்துட்டு போயிட்டோம். அப்ப இடது பக்கத்துல பின்னாடி இருக்க ஒயர் அடியில் எடுத்துட்டு போறேன். உள் ஒயருக்கு அடியில் எடுத்துட்டு வரேன். ஃபர்ஸ்ட் ரெண்டு ஒயருக்கு நடுவுல எடுத்து மூணாவது ஒயருக்கு அடியில கொண்டு வரேன். கொண்டு வந்து இந்த சைடு பிடிச்சுக்கிறேன். அப்புறம் பாத்தீங்கன்னா இந்த ஒவ்வொரு ஒயரா டைட் பண்ணிங்க, ஓரளவுக்கு டைட்டா வச்சுங்க. மீதி உள் ஒயர் வச்சதுக்கு அப்புறம் நம்ம வந்து டைட் பண்ணிக்கலாம்னு வச்சுக்கோங்க. நீங்க ஒரே நீளமா ஒயர் எடுத்திருந்தீங்கன்னா இப்பவே நீங்க டைட் பண்ணிக்கலாம். ஒவ்வொரு ஒயரா இழுத்தீங்கனாவே உங்களுக்கு வந்து இது டைட் ஆயிரும் உங்களுக்கு பின்னல்கள்லாம். இப்ப வலது இடது ரெண்டு சைடும் போட்டோம் நம்ம. அடுத்து வலது பக்கம் வந்து அப்புறம் மேல எடுத்துட்டு வரும்போது பாத்தீங்கன்னா எல்லாமே உங்களுக்கு வந்து ஸ்மூத் சர்ஃபேஸ் தான் இருக்கும்னு வச்சுக்கலேன். அந்த மாதிரிதான் வச்சு நம்ம பின்னும். இப்ப அடுத்தது வலது பக்கத்துல இருந்து எடுத்துட்டு போகணும். கிரீன் கலர் தான் பின்னாடி இருக்கு. அதை வந்து அடியில கொண்டு போறேன் நான், உள் ஒயருக்கு அடியில கொண்டு போறேன். ஃபர்ஸ்ட் ரெண்டு ஒயருக்கு நடுவில் எடுத்து மூணாவது ஒயருக்கு அடியில் எடுத்துட்டு வரேன். இந்த மாதிரி இங்க கீழே இருந்த ஒயர் மேல வந்துச்சு பாருங்க. இதே மாதிரியே மாத்தி மாத்தி போடணும். இப்போ இந்த சைடுல இருந்து அடியில பின்னாடி இருக்க ஒயர் எடுத்துட்டு போறேன். ஃபர்ஸ்ட் ரெண்டு ஒயருக்கு நடுவில் எடுத்து மூணாவது ஒயருக்கு கீழே எடுத்துட்டு வரேன். நீங்க பிகினர்ஸா இருந்தீங்கன்னா நீங்க வந்து இது மெதுவா போடுங்க. பாத்தீங்கன்னா இப்படி ஒவ்வொரு ஒயரா நீங்க டைட் பண்ணிக்கலாம்னு வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் போட்டதுக்கு அப்புறம் ஒவ்வொரு ஒயரா நீங்க டைட் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி. அப்புறம் நீங்க இந்த மாதிரி இப்படி பண்ண பண்ண உங்களுக்கு வந்து டைட் ஆகும்னு வச்சுக்கலாம். அடியில் இப்படி அமுத்த அமுத்த உங்களுக்கு டைட் ஆகும். அப்புறம் இன்னொன்று பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த கைப்பிடி ஒயரும் உள் ஒயரும் குழப்பதுன்னா நீங்க வந்து பிகினர்ஸா இருந்தீங்கன்னா உள் ஒயர் வந்து வேற கலர் எடுத்துங்க. அந்த உள்ள எடுக்கிற கலர் பாத்தீங்கன்னா உங்களுக்கு வெளியில் இருக்க கலரை விட இதா இருக்கக்கூடாதுன்னு வச்சுக்கலாம். தெரியக்கூடாது, கைப்பிடிக்கு மேல உங்களுக்கு தெரியக்கூடாது. இப்போ வந்து இதுல லைட் கலரா இருக்கு. ஆனா இதுல வந்து நான் ப்ரௌன் உள் ஒயரை வச்சனா பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும்னு வச்சுக்கலாம். லைட்டா உங்களுக்கு கேப் இருந்ததுன்னா கூட உங்களுக்கு தெரியும். அதனால பாத்தீங்கன்னா லைட் கலரா எடுத்துக்கங்க. இங்க பாருங்க லைட் கிரீன் எல்லோலாம் எடுத்துருக்கேன். இது வந்து அந்த அளவுக்கு உங்களுக்கு வெளியே தெரியாதுன்னு வச்சுக்கலேன். நீங்க பிகினர்ஸா இருந்தீங்கன்னா உள் ஒயர் வேற கலர் வச்சுக்கிட்டா உங்களுக்கு ஈஸியா இருக்கும்னு வச்சுக்கலாம். கைப்பிடி கலருக்கும் உள் ஒயரோட உள் ஒயரும் கைப்பிடி ஒயரும் உங்களுக்கு மிக்ஸ் ஆகாதுன்னு வச்சுக்கலாம், குழம்பாதுன்னு வச்சுக்கலேன். இப்ப இதே மாதிரி இன்னொரு பின்னல் போட்டுட்டு நான் வந்து அதுக்கப்புறம் மீதி இருக்க உள் ஒயர் வைக்க போறேன். ரெண்டு சைடும் எடுத்துட்டு வந்துட்டோம். அடுத்தது வலது பக்கத்துல பின்னாடி இருக்க ஒயர் எடுத்துட்டு போறேன். ஃபர்ஸ்ட் ரெண்டு ஒயருக்கு நடுவில் எடுத்து மூணாவது ஒயருக்கு அடியில் எடுத்துட்டு வரேன். உள் ஒயரை நீங்க இப்படியே விட்டுருங்க, அது ஒன்றும் நான் பண்ண தேவையில்லை. அடுத்த இடது பக்கத்துலேருந்து எடுத்துட்டு போகணும். ஃபர்ஸ்ட் ரெண்டு ஒயருக்கு நடுவில் எடுத்து மூணாவது ஒயருக்கு அடியில் எடுக்கிறேன். இந்த மாதிரி இப்போ ஒரு நாலஞ்சு பின்னல் நம்ம போட்டோம். இப்போ வந்து நம்ம மீதி இருக்க உள் ஒயர் வைக்கணும். மொத்தமாக இப்போ நம்மளுக்கு பத்து தான் இருக்கு. இன்னும் ஆறு உள் ஒயர் நம்ம வைக்கணும்னு வச்சுக்கலாம். அப்படியே இந்த உள் ஒயருக்குள்ளாரையே நீங்க அப்படியே உள்ள விட்டீங்கன்னா உங்களுக்கு போயிடும். வைக்கும் போது பாத்தீங்கன்னா நீங்க வெளியே வரக்கூடாது ஒயரு. அதுவும் இல்லாம இந்த முக்கு வரைக்கும் நீங்க வச்சுட்டு வரணும். உங்களுக்கு பிட் பிட்டா ஒயர் வைக்கிறது கஷ்டமா இருக்குன்னா நீங்க வந்து என்ன பண்ணலாம், ஒரே நீளத்திலேயே நீங்க ஒயர் எடுத்துக்கலாம். ஒன்னு மொத்தமா நம்ம ஆறு ஒயர் வைக்கணும். பத்து ஒயர் முதலே வச்சிட்டோம். கைப்பிடிக்கு பாத்தீங்கன்னா பதினாறு உள் ஒயர் இருக்கு. பத்து ஒயர் நம்ம முதலே வச்சிட்டோம். அதனால மீதி ஆறு ஒயர் வைக்கணும்னு வச்சுக்கலாம். ரெண்டு வச்சிட்டோம் இப்ப நானு. மூணு நாலு அஞ்சு ஆறு இந்த கடைசி வரைக்கும் நீங்க வச்சிருந்தேன்னு வச்சுக்கலாம். உள் ஒயர் வச்சுட்டு ஒரு தடவை எண்ணி பாத்துக்கங்க.
உங்களுக்கு வந்து கைப்பிடி முழுக்கவே 16 வயர் தான் இருக்குன்னு வச்சுக்கலேன். இப்போ இந்த மாதிரி பிட் ஒயர்லாம் வைக்கிறோம் பார்த்தீங்களா, இங்கே பாருங்க பிட் ஒயர் வைக்கும்போது எனக்கு இந்த இடத்துல முடிஞ்சிருது. இந்த இடத்துல முடிஞ்சதுன்னா திருப்பி இந்த இடத்துல நம்ம இன்னொரு ஒயர் வச்சுட்டு வரணும்னு வச்சுக்கலாம். பிட் ஒயர் முடிய முடிய நீங்கள் அடுத்த ஒயர் அட்டாச் பண்ணிட்டே வந்துடணும். நம்ம இப்போ 16 ஒயர் வச்சுட்டேன். எண்ணிக்கலாம் ஒரு 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10, 11, 12, 13, 14, 15, 16 இருக்கு நம்மளுக்கு. ரெண்டு சைடு எடுத்தோம்னா உங்களுக்கு டைட் ஆகாத மாதிரி இருக்கும், அதனால ஒவ்வொரு ஒயரா எடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இருகலா டைட் ஆயிரும்னு வச்சுக்கலாம். பின்னெல்லாம் இந்த மாதிரி. அப்புறம் உங்களுக்கு ஒவ்வொரு தடவை போட்டதுக்கு அப்புறம் டைட் பண்ணா இந்த மாதிரி இறுக்கமா இப்படி அடியில இழுத்து இழுத்து சேர்ந்துக்கணும்னு வச்சுக்கலாம். இந்த மாதிரி இதே மாதிரியே நம்ம பின்ன வேண்டியதானு வச்சுக்கலாம். ஒவ்வொரு தடவை நீங்க போடும் போதும் வலது இடது ரெண்டையும் போட்டுருங்க, ஒரே இதுல அட் அ டைம்ல போட்டுருங்க. அப்பதான் உங்களுக்கு வந்து இப்ப எங்க நிறுத்தி இருக்கோம்னு உங்களுக்கு குழப்பம் வராதுன்னு வச்சுக்கலாம். அப்புறம் நீங்க வலது இடது ரெண்டும் போட்டீங்கன்னா உங்களுக்கு கலர் காம்பினேஷன் பாத்தீங்கன்னா ரெண்டு சைடுமே ஒரே மாதிரி இருக்கும். சாண்டல் கிரீன் சாண்டல் இருக்கு, அதே மாதிரி சாண்டல் கிரீன் சாண்டல் இந்த மாதிரி இருக்கும்னு வச்சுக்கலாம். இது வந்து நம்மளுக்கு ரெண்டு சைடும் போட்டங்கிறது தெரிய வரும்னு வச்சுக்கலாம். இதே மாதிரியே நம்ம பின்ன வேண்டியதான். பின்னாடி இருக்க வலது பக்கத்துல ஆரம்பிக்கிறோம், பின்னாடி இருக்க ஒயரை வந்து அடியில் எடுத்துட்டு போறோம். உள் ஒயருக்கு அடியில் எடுத்துட்டு வந்து ஃபர்ஸ்ட் ரெண்டு ஒயருக்கு நடுவில் எடுத்து மூணாவது ஒயருக்கு கீழே இதே மாதிரியே இடது பக்கத்துலேருந்து எடுத்துட்டு வரோம். ஃபர்ஸ்ட் ரெண்டு ஒயருக்கு நடுவில் எடுத்து மூணாவது ஒயருக்கு கீழே எடுத்துட்டு போகிறேன். எடுத்துட்டு வரும்போது மேலே பார்த்தீங்கன்னா எல்லாமே உங்களுக்கு வந்து ஸ்மூத் சர்ஃபேஸ் இருக்காப்புல இருக்கும். அப்புறம் இந்த மாதிரி கீழே இறுக்கி நான் வந்து பின்னல் வந்து டைட் பண்ணுறேன். நீங்கள் மேலே பார்த்து போட்டு வந்தாவே போதும், அடியில் வந்து டிசைன் தானாகவே வந்துடும் வச்சுக்கலேன். இந்த மாதிரி இறுக்கமாக போட்டு வரணும் கைப்பிடி நல்லா. உள் ஒயர் பார்த்தீங்கன்னா 16 ஒயர் கைப்பிடி நீளத்துக்கு உங்களுக்கு வந்து 16 ஒயர் இருக்கப்பல நம்ம பாத்துக்கணும். இப்படியே நாம பின்னிட்டு போக வேண்டியதானு வச்சுக்கலாம். நல்லா டைட்டா பின்னுங்க. பின்னாடி இருக்க ஒயர் எடுத்துட்டு போறோம், ஃபர்ஸ்ட் ரெண்டு ஒயருக்கு நடுவில் எடுத்து மூணாவது ஒயருக்கு கீழே எடுத்துட்டு வரோம். அதே மாதிரி இடது பக்கத்துலேருந்து கொண்டு போறேன், ஃபர்ஸ்ட் ரெண்டு ஒயருக்கு நடுவில் எடுத்து மூணாவது ஒயர் கீழே எடுத்துடுறேன். அப்புறம் எல்லாத்தையும் நம்ம பின்னல் வந்து டைட் பண்றோம். இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா நல்லா டைட்டாக போடுங்க, அப்போதான் உங்களுக்கு வந்து கைமுடி நல்லா ஸ்டிஃபாக இருக்கும்னு வச்சுக்கலேன். இதே மாதிரியே நம்ம பின்னிட்டு வரணும். எவ்வளோ தூரம்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இப்படி மடிச்சு வைக்கும்போது உங்களுக்கு ஹைட் வந்து கரெக்டாக இருக்கான்னு பாருங்க. இங்கே அட்டாச் பண்ணுற இடம் வரைக்கும் நம்ம பின்னிட்டே வரணும்னு வச்சுக்கலேன். உங்களுக்கு இந்த ஒயர்ஸ்லாம் குட்டியாக இருந்த பின்ற ஒயர் பார்த்தீங்கன்னா குட்டியாக ஆரம்பிக்கும். குட்டியாகும் போது மடிச்சு வச்சு பாருங்க உங்களுக்கு வந்து கூடை கைப்பிடி கரெக்டாக இருக்கான்ட்டு. நீங்க முதலே ஒரு கைப்பிடி போட்டிருக்கீங்கன்னா அந்த கைப்பிடி அளவுக்கு ஹைட் கரெக்டா வருதான்னு பாத்துங்க. ரெண்டு கைப்பிடியோட ஹைட்டும் உங்களுக்கு சரிசமமா இருக்கும்னு வச்சுக்கலாம். இதே மாதிரியே நம்ம பின்னிட்டு போக வேண்டியதான். மாத்தி மாத்தி பின்னிட்டு போங்க. இது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஜடா பின்றாப்புல தான் வச்சுக்கலாம். முதல்ல ஒரு கைப்பிடி போட்டீங்கனாவே உங்களுக்கு ஈஸியா அது வந்துடும். ஒன்னு என்னன்னா நல்லா இறுக்கமா போட்டு போங்க. அப்புறம் உள்வயர் பாத்தீங்கன்னா எல்லா இடத்துலையுமே உங்களுக்கு வந்து 16 ஒயர் இருக்காப்புல பாத்துக்கங்க. எனக்கு பாத்தீங்கன்னா ஒரு உள்வயர் குட்டியா இருக்கு, இது தீர்ற இடத்துல நான் இன்னொரு உள்வயர் வைக்கிறோம்னு வச்சுக்கலேன். அப்படியே நான் வச்சுட்டே வரணும். நம்ம எனக்கு தீர்ற இடம் வரும்போது நம்ம வந்து உள்வயர் வச்சுட்டே வரோம். நம்ம அந்த மாதிரி மாத்தி மாத்தி போட்டு வர வேண்டியதான். நல்லா டைட்டா போடுங்க. உள்வயர் வந்து ஒரே சீரா 16 ஒயர் இருக்காப்புல பாத்துக்கங்க. நீங்க உங்களுக்கு பிட் ஒயர் வைக்கிறது கஷ்டமா இருக்குன்னா ஒரே நீளத்துல எடுத்துக்கங்க. நீங்க ஒயரு பிட் ஒயர் வைக்கும் போது பாத்தீங்கன்னா ஏதாச்சும் ஒரு இடத்துல உங்களுக்கு பிட் ஒயர் தீரும் போது இன்னொரு ஒயர் வச்சுக்கிட்டே வரணும்னு வச்சுக்கலாம். நம்ம தொடர்ச்சியா வச்சுட்டே வரணும். நல்லா டைட்டா போடுங்க. இப்படி அமத்தி அமத்தி நீங்க பண்ணீங்கன்னா உங்களுக்கு வந்து கைப்பிடி நல்லா இருகலாயிரும்னு வச்சுக்கலேன். நான் வந்து இங்க அட்டாச் பண்ற வரைக்கும் நான் பின்னிட்டு வந்துட்டு உங்களுக்கு எப்படி அட்டாச் பண்ணி முடிக்கிறதுன்னு நான் காட்டுறேன். ஒரே நீளமா நம்ம போட்டு வந்துட்டோம், எனக்கு ஒயர் குட்டியாக ஆரம்பிச்சிருச்சு. இப்ப பாத்தீங்கன்னா இப்படி மடிச்சு நீங்க வந்து எங்க அட்டாச் பண்றீங்களோ அங்க வச்சு பாக்கணும். வச்சு பார்க்கும்போது உங்களுக்கு வந்து ரெண்டு, இப்ப முதலே ஒரு கைப்பிடி போட்டிருக்கீங்கன்னா அதோட ஹைட் அளவுக்கு வருதான்னு பாத்துக்கணும்.
நீங்க இதுதான் முதல் கை இப்படி இந்த கூடைக்கு போடுறீங்கன்னா உங்களுக்கு ஹைட் கரெக்டா வருதுன்னு பாத்துட்டு அதை ஒன்னு எடுத்துக்கிறோம்னு வச்சுக்கோங்க. இப்ப பாத்தீங்கன்னா எனக்கு ஹைட் கரெக்டா இருக்கு. இப்ப என்ன பண்ணா உள் வயர் பாத்தீங்கன்னா உங்களுக்கு எக்ஸ்ட்ரா அப்படிதான் இருக்கும், அதை எடுத்து விட்டு கட் பண்ணி விட்டுருங்க வச்சுக்கோங்க. நம்மளுக்கு இதுக்கப்புறம் தேவையில்லை, ஒவ்வொரு வயரா கட் பண்ணுங்க நீங்க, அப்பதான் உங்களுக்கு வந்து கிட்ட எவ்வளவு கிட்ட முடியுமோ கட் பண்ண முடியும். வெளியில் இருக்க கைப்பிடியோட வயரை வெட்டிடாதீங்க, பார்த்து வெட்டுங்க. ஒவ்வொரு வயரா எவ்வளவு கிட்ட முடியுமோ அவ்வளவு கிட்ட வெட்டி விடுங்க, வெளியில பின்னிட்டு இருக்க கைப்பிடி வயரை வெட்டி விட்டுறாதீங்க. நான் பாத்தீங்கன்னா கைப்பிடி முழுக்கவே நல்லா டைட்டா போட்டிருக்கேன். கைப்பிடிக்கு பாத்தீங்கன்னா உள் வயர் வந்து 16 வயர் இருக்காப்புல நான் பாத்துட்டு வந்திருக்கேன்னு வச்சுக்கோங்க. பிட் வயர் வச்சதுனால கரெக்டா 16 இருக்காப்புலயே நான் வச்சுட்டு ஒவ்வொரு வயரா எவ்வளவு கிட்ட முடியுமோ அவ்வளவு கிட்ட வெட்டி விடுங்க. இந்த மாதிரி வெட்டி விட்டு இந்த வெளியில் இருக்க வயர் எடுத்துக்கங்க. இந்த பின்னெல்லாம் டைட் பண்ணிக்கோங்க. ஒரு தடவை நல்லா இந்த வயர் வந்து டைட் பண்ணிட்டு நம்ம எங்க அட்டாச் பண்ணுவோம் அங்க வச்சு நம்ம அட்டாச் பண்ணணும். பாத்தீங்கன்னா இந்த கார்னட் ஆன் பண்ணதுக்கு அடுத்த வர வரி பாத்தீங்கன்னா இந்த பின்னல் உங்களுக்கு இருக்கலவா, இது 1, 2, 3, 4 மேல இருந்து 4வது பின்னல், இதுவும் உள் பக்கமா வச்சுக்கலேன். நான் வந்து இங்க வந்து மாத்தி அட்டாச் பண்ணிருக்கேன், இதுவும் வெளிப்பக்கமா பண்ணிருக்கேன். ஆனா இந்த பின்னல் இந்த ஒரே கலர் பின்னல் வருதுலவா, இதுவும் உள் பக்கமா நீங்க அட்டாச் பண்ணும். நீங்க வந்து இது 1, 2 மாறி இருந்தா கூட உங்களுக்கு அந்த அளவுக்கு தெரிவிக்காதுன்னு வச்சுக்கலேன். ஆனா கரெக்டா பார்த்து அட்டாச் பண்ணுங்க. நீங்க பின்னதுக்கு அப்புறம் உங்களுக்கு வந்து திருப்பி பிரிச்சு பின்னுறது வந்து உங்களுக்கு கஷ்டமா இருக்கும். அதனால ஃபர்ஸ்ட் அட்டாச் பண்ணும் போதே ஒரு 2-3 தடவை கரெக்டா இருக்கான்னு பாத்துட்டு அட்டாச் பண்ணுங்க. நான் பாத்தீங்கன்னா இந்த வரி வருதுலவா உங்களுக்கு இந்த கார்னட் ஆன் பண்ணது கிரீனு, அதுக்கப்புறம் வர்றத எடுத்திருக்கேன்னு வச்சுக்கலேன். இந்த சாண்டல் வர வரியில நம்ம அட்டாச் பண்றோம். இந்த டைமண்ட் மேல இருந்து 4வது லைன் 1, 2, 3, 4 அதுவும் உள் பக்கமா இது பண்றோம். நம்ம என்ன பண்ணுனா இந்த ஒயர் ரெண்டா பிரிச்சிருக்கோம் அல்லவா, ரெண்டையும் அந்த பின்னல் சுத்தி விடணும். பின்னல் சுத்தி நாம் விடுறோம். ரெண்டு பின்னல் சேர்த்து வச்சு நாம் இங்க கைப்பிடி பின்றோம். அதனால பாத்தீங்கன்னா ரெண்டு பின்னல் சுத்தி நம்ம விடுறோம். இந்த மாதிரி விட்டுட்டு உள் பக்கமா திருப்பி உள்ள இழுத்துக்குங்க. உள்ள எல்லா ஒயரையும் எடுத்துக்கங்க. எடுத்துட்டு நல்லா டைட்டா உள்ள இழுத்துக்குங்க. இழுத்துட்டு இப்ப என்ன பண்ண போறோம்னா ரெண்டு சைடுல இருந்து ஒவ்வொரு ஒயரா எடுத்து முடிச்சு போட்டு டைட்டா முடிச்சு போட்டு நீங்க ஒயர் உள்ள சொருகி விட்டுனு வச்சுக்கல. இந்த ஒயர் வந்து சின்னதா தான் இருக்கும், எவ்வளவு நீளம் இருக்கோ அந்த அளவுக்கு நீங்க உள்ள சொருகி விட்டுருங்க. ரெண்டு சைடுல இருந்து ஒவ்வொரு ஒயரா எடுத்து முடிச்சு போட்டு சொருகி விட்டுரும். எடுத்து நல்லா டைட்டா முடிச்சு போடுங்க. டைட்டா முடிச்சு போட்டு நீங்க உள்ள சொருகி விட்டுணும். இது சொருகினதுக்கு அப்புறம் அடுத்த ரெண்டு ஒயர் எடுத்து ரெண்டு சைடுல இருந்து ஒவ்வொரு ஒயர் எடுத்து முடிச்சு போட்டு உள்ள சொருகி விடணும். மொத்தமா 3 ஒயர் இருக்கு ரெண்டு சைடும், 3 தடவை நீங்க முடிச்சு போட்டு உள்ள சொருகி விடணும்னு வச்சுக்கோங்களேன். இது வந்து அப்படியே நம்ம உள்ள சொருகி விட்டுருந்தோம். சொருகினதுக்கு அப்புறம் அடுத்த ஒயர் அப்படி எடுக்கணும். நான் வந்து இது எல்லா ஒயரையும் நான் உள்ள சொருகிட்டு அதுக்கப்புறம் என்ன பண்றேன்னு காட்டுறேன். இப்ப பாத்தீங்கன்னா எல்லா ஒயரையும் நான் உள்ள சொருகி விட்டேன், எவ்வளவு நீளம் இருந்தோ அந்த அளவுக்கு நான் உள்ள சொருகி விட்டேன்னு வச்சுக்கோங்களேன். ஆனா பாத்தீங்கன்னா கைப்பிடி வந்து உங்களுக்கு இந்த மாதிரி பொளந்து வராப்ல இருக்கும். அதுக்கு என்ன பண்ணுனா
இப்படி கிட்ட வச்சு நம்ம கட்டி விட்டுருந்து வச்சுக்கலாம் தலை ஊப்பி நல்ல. நான் பாத்தீங்கன்னா இங்க வந்து செகண்ட் லைனை கட்டி விட்டுருக்கேன். கிட்ட வச்சு பின்னலோட ஒட்டி கைப்பிடி வச்சு நம்ம கட்டி விட்டுறணும். இதுக்கு பாத்தீங்கன்னா நீங்க பிட் ஒயர் எடுத்துக்கங்க. கூடையில என்ன கலர் யூஸ் பண்ணிருக்கீங்களோ அந்த ஒயர் தான் பிட் ஒயர் எடுத்துக்கணும் வச்சுக்கலாம். எடுத்துட்டு நேர்கோட்டில் இப்படி வச்சுட்டு நான் பாத்தீங்கன்னா இந்த ரெண்டாவது பின்னல்ல போடுறேன். நீங்க தலவு பின்னல்ல கூட போடலாம்னு வச்சுக்கலாம். அந்த பின்னல் சுத்தி எடுத்துட்டு வரும் இந்த மாதிரி ஒரு நாலு இல்ல அஞ்சு தடவைன்னு வச்சுக்கலாம். இப்படி சுத்தி விடணும். பாத்தீங்கன்னா எதிரெதிரா நம்ம இப்படி விட்டுறோம்னா விடும்போது பாருங்க உங்களுக்கு வந்து கட்டி விடுறாப்புல ஆகுது பாருங்க. இதே மாதிரி ஒரு நாலு இல்ல அஞ்சு தடவை நம்ம சுத்தி எடுத்துட்டு வரணும் வச்சுக்கல. ஒரு நாலு இல்ல அஞ்சு தடவை கட்டி விட்டா உங்களுக்கு போதும். அதுவே நல்லா டைட்டா இருக்க கட்டி விட்டுருங்க. மூணு தடவை கட்டி விட்டுருக்கேன், நாலு தடவை இப்படி கட்டி விடணும். நல்லா டைட்டா இழுத்துட்டு உள் பக்கமா திருப்பி இதையும் பாத்தீங்கன்னா இந்த வயரையும் நம்ம உள்ள சொருகி விட்டு வச்சுக்கலாம். ஒரு நாலு இல்ல அஞ்சு தடவை நீங்க சுத்தி விட்டு கட்டி விட்டுறாப்ல பண்ணிட்டு டைட்டா இழுத்துட்டு உள்ள இந்த ஒயரை சொருகி விட்டுணும். இதே மாதிரியே நம்ம கைப்பிடி இன்னொரு பக்கமும் நம்ம கட்டி விட்டுணும்னு வச்சுக்கோங்களேன். நான் வந்து ரெண்டு சைடும் கட்டி விட்டு அப்புறம் உங்களுக்கு என்ன பண்றேன்னு காட்டுறேன். இப்ப பாத்தீங்கன்னா கிட்ட வச்சு நல்லா டைட்டா கட்டி விட்டு நல்லா கைப்பிடி வந்து உங்களுக்கு கூடை கிட்ட ஒட்டி இருக்காப்புல வந்துடும் வச்சுக்கோங்களேன். இது தலைவுல கட்டுறதுனால நல்லா டைட்டா கட்டுறதுனால இது வந்து அகண்டு வராதுன்னு வச்சுக்கோங்களேன். இவ்வளவுதான் உங்களுக்கு. இப்ப நீங்க வந்து ஒரு கூடைக்கு ரெண்டு கைப்பிடி போட்டதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா ரெண்டும் ஹைட் வந்து சரிசமமா வரணும் நம்மளுக்கு இந்த மாதிரி. இது உங்களுக்கு வந்து மார்க்கெட் சைஸ் கூட, அதனாலதான் நம்ம வந்து மூணு ஒயர் வச்சு நல்லா ஸ்ட்ராங்கா போட்டிருக்கோம்னு வச்சுக்கோங்களேன். நீங்க வந்து இதுக்கு முறுக்கைப்பிடி கூட போடலாம். உங்களுக்கு எந்த டிசைன் வேணுமோ அந்த டிசைன் கூட நீங்க போடலாம்னு வச்சுக்கோங்களேன். இதே கைப்பிடி தான் போடணுங்கிறதெல்லாம் கிடையாது. கைப்பிடி பாத்தீங்கன்னா இப்படிதான் வந்திருக்கும் உங்களுக்கு. டிசைன் பாத்தீங்கன்னா இப்படி சுத்தி வராப்புல வரும்னு வச்சுக்கலாம். நம்ம ரெண்டு சாண்டில் ஒரு கிரீன் வச்சுக்கோனா நம்மளுக்கு இந்த மாதிரி கிடைக்குது. சாண்டில் வந்து அதிகமா வராப்புல இருக்கு. நீங்க இதுவே கிரீன் அதிகமா வேணும்னா கிரீன் ரெண்டு வச்சு சாண்டில் ஒன்னு வச்சுக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு கரெக்டா இருக்கும். நல்லா டைட்டா பின்னுங்க. அப்புறம் ஒரே சீரா உள் ஒயர் வந்து 16 ஒயர் வச்சுட்டு வாங்க. அப்பதான் உங்களுக்கு வந்து கைப்பிடி நல்லா கிரிப்பாவும் இருக்கும். உங்களுக்கு பாத்தீங்கன்னா பார்க்கும் போது எல்லாமே சரிசமமா இருக்கும்னு வச்சுக்கலேன். சில இடத்துல நீங்க வந்து ஒயர் உங்களுக்கு 16 ஒயர் உள் ஒயர் இல்லைன்னா சின்னதாகவும் பெருசாகவும் மந்தையாவும் இருக்கும்னு வச்சுக்கல. உங்களுக்கு மாறி மாறி வரும். சீரா 16 ஒயர் உள் ஒயர் இருக்காப்புல பாத்துக்குங்க. இந்த கூட பாத்தீங்கன்னா ரெண்டுக்கு ரெண்டு பேட்டர்ன் மூணு ரோல் கிராஸ்கட் கூட போட்டிருக்கேன். இந்த கூடை எப்படி போடுறதுன்னு தனியாக இன்னொரு வீடியோவில் போட்டிருக்கேன். அந்த வீடியோ லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருப்பேன். அதை பார்த்து நீங்கள் கூடை எப்படி போடுறதுன்னு கற்றுக்கலாம். கூடையும் கைப்படியும் ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.